ஹே டியர் சில்ட்ரன் குட் மார்னிங் டு ஆல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தானே எல்லாரும் ஐ பிலீவ் தட் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஹெல்தி அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப் ஸோ எஸ் டுடே இட்ஸ் ஆக்சுவலி யுவர் இங்கிலீஷ் பீரியட் பட் ஹவ் ஆஸ்ட் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் இங்கிலீஷ் சார் அண்ட் கிவன் தி சயின்ஸ் கிளாஸ் ஆக்சுவலி இந்த வாரம் நமக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் வீடியோ கிளாஸ் எந்த கிளாஸுமே கண்டக்ட் பண்ணலை சயின்ஸ் கிளாஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன் போத் கிளாஸஸ் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு சம் ப்ராப்ளம் வித் த டிஸ்பிளே அண்ட் சோஷியல் கிளாஸ் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஸ்டில் இன் டிஸ்கஷன் மேக்ஸிமம் சோஷியல் டீச்சர் உங்களுக்கு எடுக்கலாம் அவங்க சோஷியல் கிளாஸஸ் ஆர் மேபி ம என்னோட ஸ்கெட்யூல் பார்த்து தான் எனக்கு அதை எடுக்க முடியும் அண்ட் மே மேக்ஸிமம் யூனிட் ஒன் நான் எடுத்துருவேன் டூ அண்ட் த்ரீ வில் சி வில் டிஸ்கஸ் லேட்டர் அண்ட் வில் இன்ஃபார்ம் லேட்டர் ஓகே ஸோ இந்த சயின்ஸ் கிளாஸ் இந்த வாரம் நமக்கு கிளாஸ் எதுவும் இல்லைனா அது प्रीवियस வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் இருக்கா எல்லாரும் அந்த வீடியோ பாத்துるீங்க நினைக்கிறேன் मोस्टली எல்லாரும் பாத்துக்கிங்க சரி அந்த ஃபுட் அப்படின்ற அந்த யூனிட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உணவு and mainly இதுல நம்ம ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் உணவு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்னா என்ன ஞாபகம் இருக்கா உணவு கெட்டு போவது இல்லையா எதனால அதோட காசஸ் and ரீசன்ஸ் என்னென்ன எப்படி நம்ம அதை தடுக்கலாம் பிரिवன்ஷன்ஸ் என்னென்ன அதை தடுக்கணும்னா என்னென்ன preservation methods நம்ம யூஸ் பண்ணலாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்க இருக்கா அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் இருந்தது கம்ப்ளீட் எல்லாரும் எல்லாரும் food ஃபுட் ஐட்டம்ஸ்னா என்ன அண்ட் நான் பெரிஷபிள் ஃபுட் நான் என்ன ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஆன்சர் கி ஆஃப் அ ப்ரீவியஸ் கிளாஸ் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ்னா என்னம்மா பெரிஷபிள்னா என்ன சீக்கிரமா கெட்டு போகும் தன்மையுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை ஐஸ்கிரீம் இல்ல அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இல்லையா சோ டைரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சீக்கிரமா கெட்டு போகும் தன்மையுடைய சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அததான் பெரிஷபிள் சீக்கிரம் கெடும் தன்மையுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பெரிஷபிள் நான் பெரிஷபிள்னா ஆமா அதுவும் கெட்டு போகும் ஒரு காலாவதிக்கு ஒரு கால அவகாசம் கழிஞ்சு அதுவும் கெட்டு போகும் ஆனா கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு மந்த் வைஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வீட் கோதுமை இதெல்லாம் சரியா ரைஸ் ஃப்ளோர் வீட் ஃபிளோர் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஸ்டோர் பண்ணி கூட அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்திலே கெட்டு போகும் இல்லை ஒன் மந்த்லேயே வந்து நாசமாகும் அப்படின்றது இல்லை அதுதான் நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸோ இந்த பேஜ் நம்பர் சிக்ஸ்டியில் இருக்கிற இந்த ஆக்டிவிட்டி எல்லோரும் கீ கீழே வந்து ஃபோட்டோஸாக போட்டிருக்காங்க உங்க சயின்ஸ் டீச்சர் ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல ப்ராப்பராக டேப்ல காலம் நீட்டாக அவங்க நோட்டில் வரைஞ்சி பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸில் அதில் கொஷினில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் தான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்டரில் வரும் ஆப்பிள் ஆரஞ்சு டொமேட்டோ பப்பாயா

கார்ன் இந்த மெய்ஸ் மெய்ஸ்ல இருந்து தான் கார் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் சயின்ஸ் படிக்கும்போது யூனிட் டூல நம்ம படிச்சிருக்கோம் யூனிட் டூ ஆ த்ரீல நம்ம படிச்சிருக்கோம் வீட் கோதுமை பல்சஸ் பருப்பு வகைகள் ரைஸ் இதெல்லாம் நம்ம ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு மாசத்துலேயே போகும் இல்ல ரெண்டு மாசத்துலேயே கெட்டுப்போம் அப்படி நம்ம சொல்ல முடியாது இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம மந்த்லி நம்ம ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா கூட மந்த் வைஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஸோ இது வந்து கரெக்டா நீங்க எழுதி இருக்கீங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம அழகா இதே மாதிரி டேப்லோ காலம் போட்டு அழகா எழுதணும் ஓகே சோ எஸ் டுடே வி ஆர் என்டரிங் இன்டூ ஆர் கண்டினியூட்டி டாபிக் ஒபேசிட்டி உடல் பருமன் சி வித் ஆம் சர்கிளிங் வித் திஸ் பிளாக் ஸ்கெட்ச் இதுதான் ஒபேசிட்டி ஒபேசிட்டில இருந்து ஃபிட்டான பர்சன் பாத்தீங்கன்னா ஃபிட் பர்சன் ஃபிட்டா ஹெல்தியா இருக்கக்கூடியவங்க என்ன மோஸ்ட்லி கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க நட்ஸ் இல்ல தேவையான அளவுக்கு கரெக்டான பேலன்ஸ்ட் டயட் எடுத்துப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் இது இல்லையா சோ அந்த அதிகமான உடல் பருமன் எதனால வந்து காஸ் ஆகுது வாட் What த காசஸ் ரீசன்ஸ் அண்ட் அதாவது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்குள்ள யூனிட்ல பார்க்க போறோம் மெயின்லி அண்ட் தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம உடல் நிறை பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடல் நிறை எண் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்ன்றதை பார்க்க போறோம் ஓகே ஸோ வெரி சிம்பிள் டாபிக்ஸ் தான் இந்த டேம் ஒன்லே ஸோ நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண இப்போ ஒர்க் அண்ட் எனர்ஜி மாதிரி ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கெல்லாம் இல்லை ஸோ ஈஸியாக நம்மளால படிக்க முடியும் இது ஒபேசிட்டினாலே உங்களுக்கு தெரியும் உடல் பருமன் அதிகமாக குண்டா இந்த இந்த பிக்சரில் இது இந்த பிக்சர் பாருங்க அதிகமாக குண்டா இருப்பாங்க சிலவங்கள பார்க்கும்போது சிலவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் சாப்பிட்டே அப்படி குண்டாங்க நிறைய எக்ஸசைஸ் எடுத்துக்காம கரெக்டான ரெகுலர் எக்ஸசைஸ் எடுத்துக்காம இல்லை ஒரு கரெக்ட் டயட் ஃபாலோ பண்ணாம கரெக்டா தூக்கம் இல்லாமல் இல்லை சிலவங்களுக்கு ஜெனாட்டிக்கலி அந்த மரபியல் மூலமாவே வந்து இப்படி அதிக பருமன் இருக்கலாம் உடல் பருமன் சோ அந்த என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த இந்த சுச்சுவேஷன் உருவாகுது அண்ட் இது ஹெல்தியா நான் ஹெல்தியா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் ஒபேசிட்டி எவ்ரி ஒன் ஓப்பன் டு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ ஆல்ரெடி சிக்ஸ்டி டூ வரைக்கும் நம்ம ப்ரிவென்ஷன் அந்த அதாவது ஃபுட் ப்ரிசர்வேஷன் பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம் சோ அபேசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக ஏன் ஒபேஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது எப்படி எதனால உடல் பருமன் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் ஆட்கள் ஏன் உடல் குண்டாக இருப்பாங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட் இல்லை இந்த ஸ்நாக்கியான இல்லை ஆயிலியான ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது தேவையான எக்ஸசைசஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் இதனால எல்லாம் நமக்கு ஒபேசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படி தானே அதிக குண்டாக இருப்பாங்க இப்போது ஸ்பீக்ஸோ செக் அவுட் திஸ் பிக்சர் ஒபேசிட்டி அண்ட் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பார்ட் ஒன் வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னு ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கண்டினியூட்டே வரும் கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அந்த டாபிக்கும் இந்த டாபிக்கும் எக்ஸ்ட்ரீம்லி வேறதான் ஃபார் பட் ஃபார் யோர் யூனோ மோர் கனெக்டிவிட்டி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் டு பார்ட் ஒன் வீடியோ எனிவேஸ் இனி இந்த ஒபேசிட்டி ஆர் ஒபேசிட்டி ஒபேசிட்டி எப்படி சொல்லலாம் சொல்லலா obesity and overweight are defined as abnormal or excessive fat accumulation in the body that may affect the health obesity overweight obesity நா உடல் பருமன் overweight நா எடை அதிகரிப்பு ரொம்ப குண்டா இருப்பாங்க இல்ல ரொம்ப overweight இருப்பாங்க இல்ல அது எதுனால அந்த ஒரு situation வருது இதனால அதுதான் இங்கே எழுதியிருக்கு அப் நார்மல் ஆர் எக்ஸசிவ் ஃபேட் அக்யூமுலேஷன் கொழுப்பு கொழுப்பு சத்து ஆர் கொழுப்பு வந்து அதிகமாக பாடியில் சேகரிக்கப்படுது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலை நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம எந்த வேலையும் செய்யாமல் வந்து அப்படியே இருந்தோன்னா என்ன கொழுப்பு ரிச் ஃபுட் இப்போ சாக்லேட்ஸோ மில்கோ ரிச் மில்க் டைரி ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து ஐஸ்கிரீம் ஆர் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸோ அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ் பர்கர்ஸ் பீட்சாஸ் சீஸி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையே செய்யாமல் அப்படியே உட்காந்துருந்தா என்ன ஆகும் குண்டு தான் ஆகும் ஏன்னா நம்ம வந்து வேலை செய்யலைன்னா வியர் வியர் வியர்வை வராது அந்த வியர்வை you ஸ்வெட் only

நம்ம சாப்பிட்ற ஆன எக்ஸசிவான கொலஸ்ட்ரால் ஃபேட் ஆர் கார்ப்ஸ் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோன்னா அதெல்லாம் ஸ்வெட்டாக வெளியேறும் வியர்வையா வெளியேறும் அது இல்லைன்னா அந்த நம்ம சாப்பிட்ட அந்த உடல் உணவு பொருட்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஆர் அந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேட்டாக கொழுப்பு சத்தா வந்து நம்ம பாடியிலே என்ன செய்யப்படும் சேகரிக்கப்படும் அதான் ஃபேட் அக்யூமுலேஷன் கொழுப்பு சத்தா நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆகும் ஓகே அதை அது அப்படி கொழுப்பு அதிகரித்து அதிகமான கொழுப்பு வந்து கொழுப்பு சத்து வந்து நம்ம பாடியில அப்படியே அக்யூமுலேட் ஆயிட்டே இருந்தால் அது நல்லதா கெட்டதா நம்ம பாடிக்கு தீங்கு தான் இல்லை ஹெல்த்தியாக இருக்க முடியாது குண்டாயிடுவோம் நம்ம என்ன ஹார்ட்ல இருக்கிற அந்த வெயின்ஸோ பல்சஸ் உடவரியூசட் நர்வ்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல ஹார்ட்ல ஆஹ் ஆர்டிகிள்ஸ் வெண்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அந்த நுண் நுண்ணு தட் நுண்ணியராக இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ்ல அந்த blood ஓட அந்த தமனிகள்ல எல்லாமே வந்து இந்த கொழுப்பு வந்து அடைஞ்சிடும் அடையும் போது வந்து ஈஸியா சர்க்குலேட் பண்ண முடியாது சோ அந்த கொழுப்பு சத்துக்கள் வந்து பிரேக் டவுன் நம்ம பாடிய பாடியில பிரேக் டவுன் ஆகி வேர்வையாவோ இல்ல மோஷன் ஆவோ வெளியே போகணும் அப்படியே அக்குமிலேட் ஆயிட்டே இருந்து நம்ம எந்த வேலையும் சேம அப்படியே இருந்துட்டோம்னா the fat deposition or fat accumulation கொழுப்பு சேகரிப்பு வந்து நம்ம உடம்புல அதிகமாய் நம்ம உடல் பருமன் அதிகமாகும் which is not healthy for our body அது ஆரோக்யமானதே இல்ல ஆரோக்யத்துக்கு தீங்கு விளைவிப்பது okay sir next next point obesity is most commonly caused by excessive food intake lack of physical activity and genetic reasons அதது obesity எதனால மேக்ஸிமம் காசஸ் என்னென்ன அது அண்டர்லைன் பண்ணுங்க ஒன் மார்க்குக்கு வந்தால் எழுதத் தெரியணும் அண்டர்லைன் தட் வேர்ட் என்ன காசஸ் என்னென்னு இருக்கு எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக் அதிகமா நம்ம சாப்பாடு சாப்பிட்டே இருப்போம் ஒரு கரெக்டான ஒரு இன்டர்வல் இல்லாம ஒரு பேலன்ஸ்டு டயட் இல்லாம சும்மா சீசியான ஃபுட் ஆர் ஆயிலி ஃபுட் எப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறது லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு என்னன்னா சொன்ன இந்த ஒர்க் நம்ம பண்ணக்கூடிய விளையாடக்கூடியது நம்ம வேர்வை சிந்தி வேலை செய்யறதா இருக்கட்டும் இல்ல நல்லா ஆடி அசைஞ்சு விளையாடுறதா இருக்கட்டும் இது எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கும் ஸ்டெப் கூட ஏறாம சும்மா அப்படியே இருந்துட்டு இருந்தா அந்த உடல் பருமன் வந்து அதிகமாகும் ஜெனேட்டிக் ரீசன்ஸ் ஜெனாட்டிக் ரீசன்ஸ் ஜெனட்டிக்குன்னு சொல்லாதீங்க இட்ஸ் நாட் ரைட் ஜெனேட்டிக் ரீசன்ஸ் ஓகே ஜெனாட்டிக்னா மரபியல் காரணமாக அந்த தாய் வழி தந்தை வழி அப்படியே அந்த மரபு ஜீன்ஸ் மூலமா குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க அதிக உடல் பருமன் அதிகமானவங்களா இருக்கலாம் அந்த ஜீன்ஸ்னால அந்த மரபியல் காரணமாக உடல் பருமன் இருக்கிறதும் இருக்கு So, main reasons in the excessive food intake, lack of physical activity, and genetic reasons. Okay, genetic reasons. Then, next point obese people take more food but work less. Gundana, udal, paruman, adihamana, vargal. அதிகமா உணவு உட்கொள்ளுவாங்க ஆனா வேலை கம்மியா தான் செய்வாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனா கம்மியான வேலை செய்வாங்க அதனால தான் அந்த நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாம அப்படியே ஃபேட்டா கொழுப்பா அக்குமுலேட் ஆகுது ஓகே தென் வென் eat ஈட் மோர் அண்ட் ஒர்க்லெஸ் எக்ஸஸ் எனர்ஜி இஸ் accumulated அஸ் ஃபேட் அண்ட் கிரியேட் ப்ராப்ளம் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் என்ன நம்ம நிறைய சாப்பிட்டு கம்மியா வேலை செஞ்சோம்னா அந்த நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ்ல இப்ப நம்ம சீஸியாக எடுத்துக்கக்கூடிய பர்கர்ஸோ பீஜாஸோ இல்ல வந்து ஆயிலியா நம்ம எடுத்துக்கூடிய இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஃப்ரைர்ஸ் ஆர் சிக்கன் ஃப்ரை ஆர் சிக்கன் ஷவ ஷவர்மா இப்ப என்னெல்லாம் இருக்கு இல்லையா அண்ட் அதே மாதிரி அதிகமாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாம் நிறைய நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகாம அந்த எனர்ஜி எல்லாம் அக்குமுலேட் ஆகும் எப்படி ஆற்றலாக எப்படி அக்குமுலேட் ஆகும் கொழுப்பாக நம்ம பாடியில் டெப்பாசிட் ஆகும் அப்போ என்ன ஆகும் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி உடல் பருமன் ஆர் எடை அதிகரிப்பு வந்து உருவாகும் ஓகே ஒபேசிட்டி இன்க்ரீசஸ் அண்ட் ஹை blood pressure அது உங்களுக்கே தெரியும் இப்போ உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த இதய நோய்கள் நிறைய உருவாகலாம் சான்சஸ் இருக்கு டயபெட்டிஸாக இருப்போம் மேக்சிமம் சுகர் இருக்கிறவங்கள பார்த்து சுகர் அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்க்கரை நிறைய சர்க்கரை வியாதியால வந்து ஒல்லி ஆறவங்களும் இருக்காங்க ஆனா வந்து இந்த அதிகமா இந்த சுகர் intake பண்ணி அப்படிதான் மேக்சிமம் நிறைய பேருக்கு அந்த சர்க்கரை நோய் வருது டயபெட்டிஸ் ஸோ அந்த சர்க்கரை நோய் நிறைய நம்ம சுகர் சுகர் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய நம்ம குடிக்கிறோம் நாட் ஃப்ரெஷ் ஜூஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாட்டில்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் செவன் அப் ஸ்ப்ரைட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய குடிச்சிட்டு நிறைய அந்த ஸ்வீட்டி ஐட்டம்ஸ் அந்த குலாப் ஜாமுன்ஸ் ஒரு அந்த ஜிலேபி இதெல்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டோன்னா சர்க்கரை நோய் சீக்கிரம் வந்துடும் ஸோ அந்த டயபெட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷர் மிகுந்த ரத்த அழுத்தம் ரத்த ப்ளட் ப்ரெஷருக்கு வந்து டேப்லெட்ஸ் எப்போவுமே ப்ரெஷர் வந்துச்சுனாலே அது லோ ப்ளட் ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ வந்துச்சுனாலே லைஃப் லாங் யூ ஹாவ் டு டேக் தட் ப்ரெஷர் பில்ஸ் அதோட டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ இந்த கார்டியாக் டிசீசஸ் அல்லது டயபட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகம் உடல் பருமன் இல்லை இடை கு எடை வந்து குண்டாக இருக்கிறவங்க ஒரு எடை அதிகரிச்சு இருக்கிற வண்ணமா இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி people இந்த மாதிரி diseases வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்தே ஆகும் அப்படி கிடையாது அப் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் அதாவது கார்டியாக் டிசீசஸ் ஹார்ட் டிசீசஸ் டயபெட்டிஸ் பிளட் சுகர் பிளட் பிரஷர் இதெல்லாம் வர்றதுக்கு ஈஸி இட் இஸ் இட் இஸ் அ வே ஓப்பனிங் ஃபார் திஸ் ஆல் திஸ் நியூ இன் பாடி இனி பாருங்க எதுனால இப்படி நம்ம உடல் பருமனை அதிகமா இருக்குன்றது பிக்சர் நான் போட்டுருக்கேன் அன்ஹெல்தி ஃபுட் ஹெல்தியான ஃபுட் இல்லாம சாப்பிடறது அன்ஹெல்தி ட்ரிங்க்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன பாட்டில்டு இந்த சுகர் கண்டோ இல்லை கெமிக்கல் கண்டன்ஸோ நிறைய இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது டூ மச் சுகர் அதிகமான சுகர் டோனட்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் ஜிலேபிஸ் லடூஸ் அதெல்லாம் நிறைய சுகர்ஸ் ஸ்நாகி ஐட்டம்ஸோ சுகர் ரிச் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டயபட்டிஸ் அந்த மாதிரி நோய்கள் வரலாம் அண்ட் பாசிவ் ரெஸ்ட் எப்போவுமே ரெஸ்ட் எடுத்துக்கிறது ஜஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறது ஜங்கி ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்றது அதெல்லாம் அன்ஹெல்தி ஷெட்யூல் ஆஃப் டைம் அந்த ஸ்கெடியூல் ப்ராப்பரா அந்த ஸ்கெட்யூல் இப்போ காலையில ஆனால் ஒரு செவன் ஓ கிளாக் நீங்க எல்லாம் பிள்ளைங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்க சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் நம்ம கண்டிப்பா எழும்பணும் இல்லையா அண்ட் நைன் ஓ கிளாகுக்கு முன்னாடி நைன் நைன் தேர்ட்டிக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் த பிரேக் அந்த ப்ராப்பர் ஸ்கெடியூல் இல்லாம எப்போவாவது தூங்கி எப்போவாவது எழும்பி எப்போவாச்சும் சாப்பிட்டு கொஞ்சம் கம்மி டைம் தூங்கி நைட்டில் கம்மி டைம் தூங்கி காலையில் நிறைய நேரம் தூங்கி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் இல்லாமல் ப்ராப்பர் ஒரு டைம் டேபிள் இல்லாமல் எப்படியாவது நம்ம வாழ்க்கை முறையை ஓட்டுவது லாஸ்ட்லி என்னாகும் நமக்கு ரிசல்ட்ஸ் வெயிட் அதிகமாகும் நம்ம பாடி ஓட அந்த உடல் பருமன் இல்லையா எக்ஸஸ் ஒபேசிட்டி ஆர் எக்ஸஸ் ஓவர் வெயிட் வந்து அதுதான் நம்மளோட ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்தி lifestyle நம்ம ஃபாலோ பண்ணால் And plus இதோட எக்ஸ் வேறு என்ன ரீசன் நம்ம படித்தோம் இந்த ஜெனாட்டிக் ரீசன்ஸும் இருக்குது மரபியல் காரணமான ரீசன்ஸும் இருக்கு பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி அன்ஹெல்தி lifestyles நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஜாஸ்தி இந்த உடல் பருமன் அல்லது OBESITY நமக்கு இருக்கும் ஓகே சரி ஸோ அதோட ப்ரிவென்ஷன் என்னென்னு பாருங்க சேம் பேஜ் தான் நீங்க பேஜ் ஃப்ளிப் ஓவர் பண்ணாதீங்க திஸ் பிக்சர் இந்த மூணு பசங்களை பாருங்க ரொம்ப உடல் பருமன் அதிகமானவங்களா இருக்காங்க இல்லையா குண்டா இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட்ல பாருங்க நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நம்ம எக்ஸஸா சாப்பிட்றது அதிகமா ஃபுட் இன்டேக் பண்றது கண்ட டைம்ல நம்ம சாப்பிட்றது இடையில ஸ்நாக்கி ஜூஸ் பண்றது என்ன காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ராப்பராக சாப்பிடாம இடையில ஒரு டுவெல் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி அந்த டைமிங்கில் ஸ்நாக் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது அதெல்லாம் இஸ் அன்ஹெல்தி ஹேபிட் தட் ஆல் இஸ் ஹெல்தி ஹேபிட் நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ப்ராப்பராக தூங்காம இருக்கிறது இதெல்லாமே ரீசன்ஸ் ஓகே ஸோ இது எப்படி இந்த உடல் பருமன் அல்லது ஒபேசிட்டி or ஓவர் வெய்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் தடுக்கும் முறைகள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் ஒபேசிட்டி இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ் அதுக்கு தான் நான் இந்த பிக்சர் நான் கொடுத்திருந்தேன் இந்த என்ன லைஃப் ஸ்டைல் அன்ஹெல்தி ஃபுட் அன்ஹெல்தி ட்ரிங்க்ஸ் டூ மச் ஆஃப் சுகர் பேசிவ் ரெஸ்ட் ஸ்கெட்யூல்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னா இதனால எல்லாம் தான் அந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்குன்னா அதாவது அன்றாட வாழ்க்கை முறையில் நம்ம ப்ராப்பரான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் அன்ஹெல்தி ஆரோக்கியமாக இல்லாத சும்மா ஏதோ அப்படின்னு நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்ச டைம்ல எழும்பி பிடிச்ச மாதிரி இருந்து எப்பவுமே அப்படி இருந்துட்டு இருக்க முடியாது எனி ஒன் or டூ டே that இஸ் நாட் ஓகே பட் எல்லா நாளும் அப்படி நம்ம ஒரு ஃபார்மேட் வச்சுட்டோம்னா தென் தெர் இஸ் நாட் ப்ராப்பர் லீவிங் இல்லையா சோ அப்போ நமக்கு உடல் பருமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படலாம் அது சம்மந்தப்பட்ட நோய்கள் கூட ஏற்படலாம் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் having ரெகுலர் Physical ஆக்டிவிட்டி கேன் ரெடியூஸ் ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் and, overweight. Overweight and uh, obesity, அண்ட் ஒபேசிட்டி எப்படி ரெடியூஸ் ஆகும் அண்டர்லைன் தட் பாயிண்ட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தேவையான அளவுக்கு நட்ஸ் அண்ட் தேவையான அளவுக்கு கிரீன்ஸ் கிரீன்ஸ்னா என்ன இந்த green leafy பச்சை கீரை ஸ்பீனாச் பாலக்கீரை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுறது டியூபர்ஸ் சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஹெல்த்தி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்டர்லைன் தட் டூ பாயிண்ட்ஸ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னம்மா ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா கரெக்டாக அந்த ஒரு முறையான உடல் பயிற்சி செய்வது பிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி நல்லா மாதிரி ஸ்வெட் பண்றது மாதிரி ரன்னிங்கோ ஜாகிங் ஆர் நல்ல உடம்ப அசைச்சு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றது அண்ட் நல்ல உடலை அசைச்சு வேலை செய்யறது ஆ சோ அந்த மாதிரி ஜஸ்ட் வேலை வீட்டு வேலை செஞ்சா உடனே உடல் கம்மியெல்லாம் ஆகாது நம்ம நல்லா ஆடி அசைஞ்சு வேர்த்து வேலை செஞ்சோம்னா நல்ல பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்ல மஸ் மஸ்குலர் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணாதான் என்ன இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்ல முடியும் எல்லாம் சும்மா வந்து வீட்டில் வந்து இப்படியே நின்று ப கிடையாது நல்லா வந்து மஸ்குலா மூமெண்ட்ஸ் எல்லாம் உண்டாகி யூ யு கேன் ரன் ஓ ஜாக் நல்லா விளையாடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது வாட் யுவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வில் பி கெட்டிங் டெவலப் அண்ட் இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்காது ஒபேசிட்டியோ overweight இருக்காது so என்னென்ன methods ல நம்ம கம்மி பண்ணலாம் eating healthy food and having regular physical exercise okay activities it is important that we can மெயின்டெயின் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ் இந்த ஒரு சின்ன வயசு இந்த பாடம் எல்லாம் நமக்கு இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லதான் நீங்க படிக்கிறீங்க ஏன் இதெல்லாம் இப்பவே சொல்றாங்க ஏன்னா நமக்கு இப்ப இப்போ வெஸ்டர்ஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் மேல அதிக நாட்டம் வந்துடுச்சு இல்லையா பீஸாஸோ பர்கர்ஸோ இது என்ன ஷவாய்ஸ் இருக்கு ஷவ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமா நம்ம விரும்பி சாப்பிடுற ஒரு பண்பாடுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நம்ம அந்த இதெல்லாம் சும்மா ஒரு ஆசைக்கு எப்பவாச்சும் சாப்பிடலாம் எப்பவுமே அதுதான் சாப்பிடணும்னு சொல்லக் கூடாது லேஸ் லேஸ் சாப்பிடுறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இதெல்லாம் ஒரு 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 பழக்க வழக்கமாவே எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் வந்து செய்யாம ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும் எப்பவாச்சும் சாப்பிடலாம் எப்பவுமே அது சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரியா சோ இந்த யங் ஏஜ்ல இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி லெசன்ஸ் ரொம்ப வந்து டீட்டெயில் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன நம்ம இப்போ இந்த ஒரு வயசுலயே நம்ம கரெக்டான ஹெல்தி ஹாபிட்ஸ் எடுத்து நம்ம வாழ பழகணும் ஓகே இன் ஆர்டர் டு அவாய்ட் overweight, we need to do the following. இந்த மாதிரி following activities எல்லாம் நம்ம செய்ய செஞ்சோன்னா ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் அதாவது உடல் பருமனோ அதிக உடல் எடை அதிகரிப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னெல்லாம் மெத்தட்ஸ் பாருங்க ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட் வாசிக்கும் போது கிளீனா பாருங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸா இருக்கலாம் என்ன 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 பிடிக்குமோ அதை வந்து பிடிச்சி சாப்பிட்டு ஜஸ்ட் சீக்கிரமா செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த துரித உணவுகள் மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரன்ஸ்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்கியாக இருக்கக்கூடிய லேஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் என்ன நம்ம நெய்லேயோ இல்லை வந்து ஆயில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்த ஐட்டம்ஸ் ஃபிஷ் ஃப்ரை அந்த நிறைய இம்மென்சிவாக அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது அண்ட் மீட் வித் மோர் ஃபேட் ஃபேட் அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் பீஃப் எல்லாம் அதிகமாக சாப்பிடுறது மட்டன் பீஃப் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடுறது கணக்கு மீறி சாப்பிடுறது வந்து என்ன ஒபேசிட்டி அதாவது உடல் பருமனை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ் ஹோல் கிரெய்ன்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் எதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மீட் வித் மோர் ஃபேட் அதிக கொழுப்பான இறைச்சி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி துரித உணவுகள் இதை அவாய்ட் பண்ணும் எதை சாப்பிடணுமா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ் ஹோல் கிரெயின்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் பழங்காய்கறிகள் பழங்கள் கனிகள் காய்கள் அது சாப்பிடலாம் லெக்யூம்ஸ் பருப்பு வகைகள் நிறைய லக்யூம்ஸ் இருக்குது நான் சாம்பார் சாம்பார் பருப்பு இந்த பெங்கால் கிராம் ஹோல் கிராம் பிளாக் கிராம் ஸோ அந்த பருப்பு வகைகளை நல்லா சாப்பிட்ணும் அதில் வச்சு சமைக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து நம்ம நிறைய சாப்பிடணும் ஹோல் கிரைன்ஸ் ஹோல் கிரெயின்ஸ்னால் முழு தானியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ரைஸ் ராகி அதெல்லாம் தென் நட்ஸ் நட்ஸ்னா உலர்ந்தவர் கிரவுண்ட்ந்ஸ் கிரவுண்ட் நட்ஸ் கேஷ்யூ நட்ஸ் தென் வாட் இஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு எடுக்கிறது பதாம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்தா அதெல்லாம் நிறைய சாப்பிட்றது தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிடணும் சரியா தென் தேர்ட் பாயிண்ட் டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பிசிக்கல் எக்ஸசைசஸ் அதை உடல் பயிற்சி முறையான உடல் உடல் பயிற்சி கரெக்டாக டெய்லினா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி மர்ஸ்குலா மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம் நீங்க சின்ன பிள்ளைங்க நல்லா ஓடி ஆடி அசைஞ்சு விளையாடி வேர்த்தாலே வந்து எந்த நோயும் உங்களுக்கு வராது சரி டோன்ட் பிளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல இருந்துட்டு அப்படியே மொபைல் ஃபோன் இப்போ ஆன்லைன் னு ஒரு இது வந்திருக்கு இல்லையா ஆன்லைன் கிளாஸ்மா ஆன்லைன் கிளாஸ்மான் சும்மா மொபைலே பார்த்துட்டு இருப்பீங்களா கண்ணெல்லாம் கெட்டு போயிடும் இப்ப வேற வழி இல்ல படிக்க வைக்கிறதுக்கு மொபைல் எடுத்து தான் ஆகணும் இதுல இப்ப நான் எடுக்கிற கிளாஸ்ல நீங்க மொபைல் கூட பார்க்க தேவையில்லை நான் சொல்லும்போது மட்டும் மொபைல் பார்த்தா போதும் மீதி உள்ள டைம் உங்க புக்ல இருக்கிறதா அப்படியே ஜஸ்ட் நீங்க கேட்டா மட்டும் போதும் அந்த மாதிரி தான் நான் கிளியரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதோ ஒரு சாக்கா சொல்லி எப்போ மொபைல் வச்சு விளையாடிட்டு இருக்கிறது எல்லாம் ரொம்ப தப்பு கண்ணு கெட்டு போச்சுன்னா அப்புறம் சின்ன வயசுல கண்ணாடி போட்டு கஷ்டம் It's very difficult and it causes migraine. த தலைவலியெல்லாம் ரொம்ப வரும் So, அதை பார்த்து நீங்கள் எப்போவுமே யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தேட் ஹாவ் அடிக்குவேட் ஸ்லீப் என்ன தேவையான அந்த கரெக்டான அளவில் தூக்கம் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்னா செவன் டு எயிட் sleep ஸ்லீப்னால் அந்த ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா படுத்துவோங்கணும் டீப் ஸ்லீப் போகணும் அரைகுறையாக தூங்கிறது நைட்டெல்லாம் முடிச்சிருந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் தூங்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு எழும்புறது காலையில் இல்லை ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் எழும்புறது இதெல்லாம் கூடாது கரெக்டான ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்னா கோ டு பெட் ஏர்லி வேக்கப் ஏர்லி ஓகே ஸோ ஸோ என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மீட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி ப பருப்பு வகைகள் ஹோல் கிரைன்ஸ் நட்ஸ் முழு தானியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வீட் ரைஸ் வீட் ராகி அதெல்லாம் நட்ஸ் அதே மாதிரி நான் சொன்னேன் கிரவுண்ட் நட்ஸ் கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது ரெகுலர் பண்றது games பண்ணுறது கேம்ஸ் mobile மொபைல் ஃபோன்ஸ்லையும் எப்போவுமே பார்த்துட்டு அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்து விளையாடுறது இல்ல நல்லா ஓடி ஆடி அசைஞ்சு விளையாடணும் தென் have adequate ஸ்லீப் தேவையான அளவுக்கு தூக்கம் இனி இந்த ஒரு சைடுல ஒரு பிக்சர் கொடுத்திருக்கு பாக்குறீங்களா அது என்னன்னா உடல் பருமன் அதிகமா இருந்தா, என்னென்ன ரிஸ்கி டிசீசஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு சர்க்கிள்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ்னா என்ன இதே சம்பந்தமான நோய்கள் கார்டியாக் டிசீசஸ் ஓகே தென் ஹை பிளட் ப்ரெஷர் அதிக ரத்த அழுத்தம் நான் சொன்னேன் ப்ரெஷர் கா ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்ம அந்த ப்ரெஷர் பில்ஸ் எடுத்துக்கணும் டேப்லெட்ஸ் ஸோ அது நம்ம எப்போவுமே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அதிக உடல் பருமன் இருந்தால் அந்த ரிஸ்க் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம் தென் டயபட்டிஸ் சர்க்கரை நோய் சர்க்கரை வியாதி ஓகே சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா டயபெட்டிஸ் அதுவும் அப்படிதான் ஒன்ஸ் வந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்ம அந்த பில்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் தென் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதாவது புற்றுநோய் எல்லா டைப்ஸில் certain டைப்ஸ் ஆஃப் சில கேன்சர் டிசீசஸ் cancerous diseases வந்து ஒபேசிட்டி இருக்கிறதுனால வர சான்சஸ் இருக்குது ஹை பிளட்ரோ கொலஸ்ட்ரால் ஹை பிளட் கொலஸ்ட்ரால்னா அதிக இரத்த கொழுப்பு ஓகே okay. cholesterol டிசீசஸ் இருக்குல்ல இப்ப நம்ம test டெஸ்ட் பண்ண கொடுத்தாலே ஹெச்டி ஹெச்டிஎல் எல்டிஎல் இந்த மாதிரி பே குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அந்த ஹை blood கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் Obstructive ஸ்லீப் அப்னியா அப்படின்னா தூக்கமின்மை கரெக்டான ஒரு டைமிங்கில் நம்ம தூங்காது ஒரு ப்ரொசீஜராக கரெக்டாக எயிட் ஹவர்ஸ்னா அந்த ஒரு டைமிங்கில் தூக்க தூக்கம் வராம இருக்கிறது அதெல்லாம் ஸோ அதான் அப்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா ஸோ இந்த மாதிரி ரிஸ்கியான diseases வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் யாருக்கு ஒபேசிட்டி or ஓவர் வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதோட பிக்சர்ஸ் தான் இங்க கீழே போட்டிருக்கு அதாவது ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம் ஹெல்தியான ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறது ஃபார் எக்ஸாம்பிள் அங்க நிறைய வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மில்க் எல்லாம் கொடுத்துருக்கு அண்ட் கரெக்டான டைமில் தூக்கம் அண்ட் ப்ராப்பரான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது இது மெயின்லி நம்ம இவ்வளோவும் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஆர் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் மெயின்லி நம்ம பண்ணால் கூட நம்மளால் அந்த உடல் பருமன் ஓவர் வெயிட் ஒரு ஒபேசிட்டி நம்ம ஃபா பெட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் யங் ஏஜில் ரொம்ப குண்டா இருக்கிறது நம்ம போக போக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வேண்டியிருக்கு ஸோ நம்ம இப்போவே அந்த ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கணும் இனி உடல் பருமன் குண்டா இருக்கிறவங்க மட்டுந்தான் அப்படி செய்யணும் அப்படி கிடையாது ஒல்லியா இருந்தாலும் இல்லை வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் நல்லா சாப்பிடணும் ச ஒல்லியா இருந்து எதுவுமே ஆக்டிவ் ஒல்லியா இருந்தாலும் ஓகே ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் ஸ்லிம்மாக இருந்தாலும் என்ன ஸ்கின்னியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் யூ ஹாவ் டு பி ஃபிட் அண்ட் ஹெல்தி ஹெல்தியாக இருக்கணும் ஒரு ஆள் வந்து சும்மா தள்ளால் அப்படியே கீழே போய் விழுந்துடக்கூடாது ரெண்டு ரெண்டு கொஞ்ச நேரம் விளையாடுனா உடனே ஐயோ அப்பா அப்படின்னு போய் உட்காந்துடக்கூடாது டயர்ட் ஆகக்கூடாது ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ ஸ்கின்னியாக ஸ்கெ மாதிரி ஸ்லிம்மாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும்னா அது தக்க ஃபூட் எல்லாம் நீங்கள் சாப்பிடணும் வீட்டில் சமைச்சு கொடுக்குறது இப்போ நீங்கள் ச டிவைன் டைம் ஸ்கூலுக்கும் வர வேண்டாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் பாடம் கூட நாங்கள் கொடுக்குற கொஷின் ஆன்சர்ஸை நீங்கள் படிச்சு அப்படியே எழுதினா மட்டும் போதும் டிவைன் டைம் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி ப்ராப்பராக எக்ஸசைஸஸஸோ விளையாடுகளோ விளையாட்டுகளோ எதோ விளையாடுங்க சாப்பிடுங்க ப்ராப்பராக இருங்க திஸ் இஸ் டிவைன் டைம் த யூட்டிலைஸ் வே okay so இந்த மாதிரி நம்ம just few good habits develop பண்ணாலே obesity or overweight weight இருந்து escape ஆயிடலாம் it won't happen to us then இது ரொம்ப important ஆன portion இதுல body mass index அதாவது உடல் நிறை எண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி நம்ம ஒரு ஆளோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சு இந்த பாடி மாஸுக்கு கரெக்டாக இவர் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காரா இல்லை வந்து இவர் வந்து ஆ உடல் பருமன் அதிகமான இருக்கிறவங்களா இருக்காங்களா இல்லை வந்து இவர் நார்மல் வெயிட்டில் தான் இருக்காங்களா இல்லை வந்து கம்மியான வெயிட்டில் இருக்காங்களா இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்காங்களா அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதான் இதில் So people are generally classified as obese and overweight based on body mass index. இண்டெக்ஸ் அதாவது obese, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களோ இல்லை எடை அதிகரிச்சு இருக்கிறவங்களோ ரெண்டும் வித்தியாசம் ஒபேசிட்டின்னா அதிகமா ரொம்ப குண்டா எத் குனிஞ்சு நிமிந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு குண்டா இருந்தா obesity, அந்த ஒரு கண்டிஷனை தான் சொல்லுவோம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டிருந்தேன்ல இந்த பிக்சர் இது ஒபேசிட்டி இது இல்லாம கொஞ்சம் உடல் எடை அதிகமா இருக்கும் weight அதிகமா இருக்கும் அதுதான் overweight வெயிட்னு சொல்லுவோம் புரிஞ்சுதா சோ அந்த body mass index நம்ம calculate பண்ணும்போது bmi body mass index அதுதான் bmi சோ so, இந்த body mass index நம்ம calculate பண்ணும்போது ஒரு ஆள் வந்து அதிக எடையோட இருக்காரா இல்ல ரொம்ப ஓவர் வெயிட் ஆகி உடல் பருமனாக இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சரியாமா சரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் ஒப்டைன் பை டிவைடிங் பர்சன்ஸ் வெயிட் இன் கிலோகிராம்ஸ் பை த ஸ்கொயர் ஆஃப் இஸ் ஹைட்ஸ் இன் மீட்டர்ஸ் அதாவது கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அதாவது ஒரு ஆளோட வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாம் போகும்போது வெயிட் மெஷின்ல பாத்திருக்கீங்களா இல்லை எங்கேயாவது பப்ளிக் பிளேசஸ்ல இப்போ இல்லை கொரோனா சுச்சுவேஷன்ஸ்க்கு முன்னாடி வெயிட் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த வெயிட் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு வெயிட் இருக்கும்ல தேர்ட்டி கேஜி தேர்ட்டி ஃபைவ் கேஜி ஃபார்ட்டி கேஜி ஃபார்ட்டி டூ கேஜி அந்த மாதிரி இருக்கும் அப்படி தானே தேர்ட்டி த்ரீ கேஜி டுவெண்ட்டி எயிட் கேஜி டுவெண்ட்டி செவன் கேஜி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் அப்படி தானே ஸோ அந்த வெயிட் படி நம்ம என்ன வெயிட்ல இருக்கோம் அது வெயிட் டிவைடட் பை ஹைட் நம்ம ஹைட் என்ன மீட்டர்ஸில் ஆர் சென்டிமீட்டர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்கும் நீங்கள் இப்போ குட்டி பிள்ளைங்க தான் இல்லை ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டு தேர்ட்டி அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸில் ஒன் ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் இருப்பீங்க இல்லை அப்படி அந்த மாதிரி ஸோ அந்த சென்டிமீட்டர்ஸ்லையோ மீட்டர்ஸ்லேயோ நம்ம ஹைட்டை வந்து டிவைட் பண்ணும் In height, in meter square. Height into height. Apo weight divided by height into height, the body mass index. Weight divided by namma total yadai. Weight divided by height. Uyerem. In meter square. Meter square na la, square na, na meter square. Meter into meter is equal to meter square.

எய்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அதிகம் கம்மியா இருந்துச்சுன்னா லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா நம்ம அண்டர் வெயிட் உடல் இடை வந்து மிக குறைவு அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும்னு அர்த்தம் தென் எயிட்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு உள்ள இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் உள்ள இருந்துச்சுன்னா நார்மல் வெயிட் சரியா <im? im> Less லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன அண்டர் வெயிட் அதே மாதிரி எயிட்டீன் பாயிண்ட் 25 டூ ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்ல இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் வெயிட் ஓவர் வெயிட் என்ன தெரியுமா அதிகமான உடல் உடல் எடை அதிகரிப்பு 25 ஃபைவ் டு or 30 பாயிண்ட் நைன் ஆர் தேர்ட்டி டு தேர்ட்டி வந்து என்ன overweight எடை அதிகரிப்பு தான் obesity இல்ல எடை அதிகரிப்பு தென் 32 One minute i'll take black okay 32 34.9 or 40 னு obesity obesity okay obesity னா உடல் பருமன் அதிகமாக குண்டா இருக்கிறவங்க.

லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவா இருந்தா அண்டர் வெயிட் less than தேன் பாயிண்ட் ஃபைவா இருந்தா அண்டர் வெயிட் கம்மி லெஸ் than எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இனி எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஆர் தேர்ட்டிக்குள்ள இருந்தா நார்மல் வெயிட் அண்ட் ஓவர் வெயிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ட்வெண்ட்டி நைன் நைன் ஆர் தேர்ட்டி டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி வரைக்கும் ஓவர் வெயிட் தேர்ட்டி டு தேர்ட்டி வரைக்கும் obese தேர்ட்டி ஃபைவ் கிரேட்டர் தேன் தேர்ட்டி ஃபைவ் இருந்தால் எக்ஸ்ட்ரீம்லி ஒபேஸ் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க இது வந்து ரொம்ப ஸ்கின்னியா இருக்கு இது கொஞ்சம் நார்மல் வெயிட்ல இருக்கு இது கொஞ்சம் குண்டா இருக்கு இது ரொம்ப ஒபேஸ் ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கு இது வந்து ரொம்ப குண்டா இருக்கு இல்ல ஸோ அதுதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பிக்சரை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி பாருங்க அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் புரிஞ்சுதா லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அண்டர் வெயிட் அண்டர் வெயிட் தென்

ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அதான் நான் ஹைட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன் குடுத்திருக்கேன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பை ஹைட் 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 இன் மீட்டர் ஸ்கொயர் வெயிட் வெயிட் எவ்வளவு சிக்ஸ்டி சிக்ஸ்டி கேஜி கேஜி அண்ட் ஹைட் எவ்வளவு ஒன் centimeter. சென்டிமீட்டர் ஸோ ஒன் நைன்டி சென்டிமீட்டரை வந்து மீட்ரா கன்வெர்ட் பண்ணோம்னா படிச்சிருக்கீங்களா சென்டிமீட்டரை எப்படி மீட்ரா கன்வெர்ட் பண்ணோம்னு டூ decimal அப்பார்ட் நம்ம ஒன் centimeter சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை வந்து மீட்ரா கன்வெர் divided பை ஹண்ட்ரட் அப்போ ஒன் பாயிண்ட் நைன் சீரோ ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் தாண்டி நம்ம decimal வைக்கணும்

sixteen point six two அதாவது அந்த ஆள் வந்து ரொம்ப weight கம்மியான under weight ல இருப்பாங்க under weight லயே நம்ம இருக்கக் கூடாது healthy ஆ இருக்க மாட்டோம் ஆரோக்கியமா இருக்க மாட்டோம் நிறைய சீக்கிரம் tired உடல் சம்பந்தமா நிறைய நோய்கள் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படியும் நம்ம இருக்கக் கூடாது நம்ம normal இருக்கணும் நார்மல் weight ல இருக்கணும் சரியா இப்ப புரிஞ்சுகிட்டீங்களா அதான் இங்க கொடுத்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த கணக்கு தேர்ட்டி கேஜி பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம போட்டு முடிக்கும் போது அந்த மீட்டர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க வெயிட் இன் கேஜி ஹைட் இன் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் அப்படியே போடுங்க அதே மாதிரி அந்த யூனிட்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம் கேஜி அப்படியே கிலோகிராம்னு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து தேர்ட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா ஒபேஸ் அதான் இங்க நான் நான் ஆல்ரெடி அந்த சொன்னேன் தேர்ட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா ஒபேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் ஆல்ரெடி இந்த பிக்சர்ல நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கு அதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டினா ஓவர் வெயிட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்னா இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் பார்த்துக்கோங்க அதுதான் உங்க புக்ல பேக்ல கொடுத்துருக்கு ஓகே தானே ஓகே தானே இனி உங்களோட இதை வந்து எடுக்க சொல்லியிருக்கு பாருங்க உங்களோட ஹைட் weight உங்களுக்கு தெரியும்னா என்னோட weight எவ்வளவு அப்படின்னு ப இதை ஃபில் பண்ணிட்டு in meter square போட்டு calculate பண்ணணும் for example நான் just ஒரு example கொடுக்குறேன் இப்போ ஃபிஃப்டி kg weight இருக்கிறவங்க ஒருத்தங்க ஃபிஃப்டி கேஜி வெயிட் அண்ட் ஒன் ஃபிஃப்டி or ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் வந்து ஹைட் அப்ப நம்ம எப்படி calculate பண்ணுவோம் see i have written it very இது weight is equal to 50 KG height வந்து ஒன் cm. சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப எப்படி calculate பண்ணணும் முதல்ல இந்த centimeter வந்து meter கன்வெர்ட் convert பண்ணும் meter பண்ணனும்னா convert பண்ணோம்னா height is equal to சென்டிமீட்டர் cm. கன்வெர்ட் meter பை convert divided அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ மீட்டர் அப்போ வெயிட் எவ்வளவு ஃபிஃப்டி கேஜி அண்ட் ஹைட் இன் மீட்டர் எவ்வளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதுதான் ஆன்சர் ஓகே ஸோ அது அப்படியே இருந்துட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் should you calculate first எப்படி எழுதணும் பிஎம்ஐ சீக்கோ டூ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சீக்கோ டூ வெயிட் எவ்வளவு சொன்ன ஃபிஃப்டி கேஜி இல்லை ஃபிஃப்டி கேஜி டிவைடட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்போ மீட்டர் ஸ்கொயர் தான் அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்டூ முதல்ல இந்த 1.60 பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்டூ பண்ணி எழுதணும் எழுதிட்டு ஃபிஃப்டி வச்சு பண்ணனும் ஓகே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்டூ டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை திஸ் 1.60 பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்டூ மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற

அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வந்துச்சுன்னா ஓவர் வெயிட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்னா ஒபேஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலேன்னா ஓவராக ஒபேஸ் அப்படி எழுதணும் புரிஞ்சுதா அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் படி இது உங்களுக்கு யாருக்காவது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கூட நல்ல மாதிரி இந்த வீடியோவை கவனிச்சுக்கோங்க கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க சிக்ஸ்டி கேஜியை வந்து ஒன் நைன்டி சென்டிமீட்டர் அந்த ஒன் நைன்டி சென்டிமீட்டர் மீட்ராக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகுமா

ஒன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ அப்போ ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ எவ்வளவு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படி தானே ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ தானே ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ என்ன மீட்டர் இது வந்து கேஜி இது மீட்டரில் இருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ மீட்டர் புரிஞ்சுதா புரிஞ்சு படிங்க இல்லைன்னா உங்களுக்கு புரியாது கண்டிப்பா நான் இந்த கொஷின் வந்து கேட்பேன் அப்போ வெயிட் எப்படி பிஎம்ஐ கால்குலேட் பண்ணணும் பிஎம்ஐ ஈக்குவல் டு வெயிட் இன் கேஜி வெயிட் எவ்வளவு சொன்ன செவன்டி ஃபைவ் கேஜி டிவைடட் பை ஹைட் என்ன சொன்னேன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி சென்டிமீட்டர்னு சொன்னேன் அது எப்படி நமக்கு மீட்டராக கன்வெர்ட் ஆச்சு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அதாவது ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் எயிட் எயிட் ஜீரோ மீட்டர் மீட்டர் அப்போ கன்வெர்ட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு செவன்டி ஃபைவ் கேஜி டிவைடட் பை இது ஆன்சர் எழுதிட்டு யூல் கெட் தி ஆன்சர் ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் த யூனிட் கேஜி கேஜி பை மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஃபார் வெயிட் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் வாட் த ஹைட் ஏன்னா சென்டிமீட்டரா நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் சோ ரைட் ஆன்சர் அண்ட் ரைட் த யூனிட் ஆல்சோ யூனிட் எழுத மறக்க கூடாது யூனிட் எழுத மறந்துச்சுன்னா மார்க் மைனஸ் ஆகும் யூனிட் எழுத மறக்கவே கூடாது ஆன்சர் இங்க பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிற ஆன்சர் கூட ஆன்சர் எழுதிட்டு உடனே யூனிட் போட்டிருக்காங்க கிலோ கிராம் கிலோ பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து எழுதி இருக்கணும் எல்லாரும் சோ இதோட ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க நான் ஒரு கொஷின் உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் உங்களோட ஆக்சுவல் அந்த ஃபார்முலா weight in kg divided by height in meter into height in meter. சோ so, அது height in meter square ஆகும் அப்போ ஆன்சர் எழுதிட்டு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும் புரிஞ்சுதா அதான் யூனிட் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ to டு சரி இனி நான் ஒரு question கொடுத்துருக்கேன் பாருங்க,

twenty five க்கு மேல twenty to 30 இருந்துச்சுன்னா over weight obese ஆ இருந்தா greater than 30. புரிஞ்சுதா இப்ப புரிஞ்சுதா ஏதாவது doubt இருந்தா ஒரு தடவை கூட இந்த back ல வந்துட்டு இந்த video வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் check out this finally i am saying bmi weight in kilograms divided by height in meters into height in meters அதான் height in meters square உங்க book இருக்கு ரெண்டு வாட்டி அந்த ஹைட்ட வந்து மல்டிப்ளை பண்ணும் சேம் நம்பரை மீட்ரா கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர் எழுதி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிவைட் பண்ணுங்க ஓகே பிஎம்ஐ லெஸ் தேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அண்டர் வெயிட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் அதாவது டு ஃபைவ் ஹெல்தி வெயிட் ஆர் நார்மல் வெயிட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அதாவது டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டு தேர்ட்டினாலே ஓவர் வெயிட் தேர்ட்டி ஆர் மோர் ஓபேஸ் இதுதான் உங்கள் சார்ட் பிஎம்ஐ சார்ட் இதெல்லாம் ஏதாவது பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க அல் send ஓகே Okay, வெரி ஈஸி யூ you டு டூ தி சம் sum ஹோம் ஒர்க் plus இது உங்களுக்கு ஹோம் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட weight இங்கே கால்குலேட் பண்ண additional activity ஆக்டிவிட்டி த்ரீல உங்களோட weight divided by உங்களோட height மீட்டர் square. For example, உங்களுக்கு எவ்வளோ height இப்போ or 110 ஒன் டென் 110 இருந்துச்சுன்னா ஒன் எவ் எப்படி மீட்ரு மீட்ரு சென்டிமீட்டர் சாரி சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் யோசிச்சு எழுதி have to write the answer. Answer எழுதி பாருங்க kilogram per meter square. இதான் units, unit வந்து கண்டிப்பா, மென்ஷன் பண்ணணும் அல்ல மார்க் மைனஸ் ஆகும் புரியுதா எல்லாருக்கும் சரி இனி ஆல்ரெடி நம்ம 5th, சிக்ஸ்த் question கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அண்ட் சிக்ஸ்த் ரோமன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டனும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இனி இன்னைக்கு இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்கு How can we prevent ஒபே obe Obesity எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நிறைய ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருந்தது ஆனால் இது ப்ரீஃப் ஆன்சர்னால நான் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் த்ரீ மெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட் டூ ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைசஸ் ஹாவ் அடிக்குவட் ஸ்லீப் அந்த ஃபைவ் ஃபைவ்ஸ்ல என்ன பாயிண்ட் வேணாலும் எழுதலாம் நான் இந்த த்ரீ த்ரீண்ட்ஸ் இதுதான் மெயின் த்ரீ பாயிண்ட்ஸ் ஈட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அது நம்ம எப்போவுமே சாப்பிட்றோம் இல்லையா எப்போ வாட்சும்னு இல்லை மேக்ஸிமம் நம்ம அது வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடும்போது எப்போது சாப்பிட்றோம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கிறதான் முதல் விஷயம் ஸோ அதுதான் நான் வந்து எனக்கு இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் ஸ்பெஷல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக இருந்தது ஸோ ஹவ் கிவன் திஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட் ஆஸ் யூ விஷ் அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீல இருக்க அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணும் எழுதலாம் நான் இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இதுவும் அந்த ஆக்டிவிட்டி த்ரீ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி சாரி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி ப்ளஸ் நான் கொடுத்த இந்த அடிஷ்னல் சம் டீச்சர் இது எங்கள் புக்கில் இல்லையே இது என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது எப்படி பண்ணணும் வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு எழுத முடியும் பார்க்க பார்க்கலையா சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா ஒன்றுமே எழுத முடியாது ஓகே ஸோ அந்த மாதிரி சில்லி சில்லி டவுட்ஸ் எல்லாம் இருக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம் புரியலை அப்படின்னா கேளுங்க சரியா சரி அப்போ இந்த கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோமா இனி கொஸ்டின் ஆன்சர் நான் டெய்லி போர்ஷன்ஸ் முடிக்க முடிக்க தான் நான் கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பேன் எல்லா கொஸ்டின் ஆன்சரும் ஒரே நாளில் உட்கார்ந்து யாராலையும் படிக்க முடியாது நீங்கள் படிக்கவே மாட்டீங்க அதனால ஒவ்வொரு போர்ஷன்ஸ் முடிக்க முடிக்க அப்படிதான் நம்ம நம்ம டேம் ஒன்லேயும் பண் பண்ணிகிட்டு இருந்தோம் டேர்ம் டூவில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டவுட் வந்திருக்கு நம்ம போர்ஷன் முடிக்க முடிக்க தான் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் சும்மா உட்காந்து எனக்கு சும்மா உங்களுக்கு வேணால் இந்த சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் கொஷின்ஸும் ஒரே நாளில் கொடுத்துட்டு இந்த யூனிட்டை ஒன் ஒன் டேல ஃபினிஷ் பண்ண முடியும் நான் உட்காந்து இப்படி தொண்டை தந்தி தண்ணி வத்துற அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு ப்ராப்ளம் டூ மார்க்ஸில் வரும் ஃபோர் மார்க்ஸில் வரும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு படிங்க அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் ப்ராப்பர்லி அண்ட் ஸ்டடி page நம்பர் sixty four இருக்கிற அந்த homework உங்களோட BMI calculation ஓட பண்ணுங்க நான் கொடுத்த அந்த additional homework additional sum எல்லாத்தோட ஆஹ் தனித்தனியா உங்க science teacher கீழே போட்டிருக்காங்க அதை checkout பண்ணிக்கோங்க previous answer key யோட கொடுத்துருக்காங்க அதுவும் cross check பண்ணிக்கோங்க then additional sum சும்மா புக் கராம் புறான்னு பண்ணி வைக்காதீங்க புக்ல பேக்ல ஸ்பேஸ் இருந்தா இல்ல உங்க நோட் புக்ல எழுதி பண்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கொஷனும் ரெண்டு கொஷனும் நான் கொடுப்பேன் கண்டிப்பா சால்வ் பண்ண சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலன்னு வைங்க ரேகா மிஸ்டர் மார்க்கே போடக்கூடாது சீரோ போட்டு விடுங்கன்னு சொல்லுவேன் யூனிட் எழுதலைன்னா யாருமே மார்க் பண்ண தர மாட்டாங்க பப்ளிக் எக்ஸாமில் யூனிட் கரெக்டான ஆன்சர் எழுதிருந்தாலும் யூனிட் எழுதினால அது அதை ரவுண்ட் பண்ணி ஜீரோ மார்க் தான் போடுவாங்க ஸோ யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதிக்கோங்க அண்ட் போர்ஷன்ஸ் இன்றைக்கி என்னென்ன போர்ஷன் கொடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொஷின் ஆன்சர் தான் கொடுத்துருக்கு ஸோ அதை ப்ராப்பராக எழுதி உங்கள் நோட் புக்கில் எழுதி எடுத்து படிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் போடாதீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஆகாச்சு ஓகே டோன்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் லைக்

உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் சயின்ஸ் சோஷியல் மேபி ஏதாவது ஸ்கெடியூல் வந்து எனக்கு முடியலை அப்படின்னா நான் வேற உள்ள கிளாஸஸ் கம்பென்சேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கரெக்ட் போர்ஷன்ஸை கரெக்ட் டைமில் முடிச்சு கொடுக்குறேன் ஓகே அண்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கொடுக்குற போர்ஷனை படித்து முடியுங்க புரிஞ்சு படிங்க அதுதான் முக்கியம் சரியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்